பழையோரத்தில் மூன்று முக்கியமான பதிவுகளை தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர இருக்கிறேன். முதல்ல வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய பதிவு, அது என்னென்னா, எனது ஆஸ்திரிய பயணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறார். ஆழமான பலன்களை தந்தது அப்படின்னு சொல்லி வியன்னாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். ஆஸ்திரிய அதிபருக்கும் ஆஸ்திரிய அரசுக்கும் மக்களுக்கும் என்னுடைய அன்பை தெரிவிக்கிறார். அவங்களுடைய அன்புக்கும் விருந்தோம்பலுக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கிறார் பிரதமர். அதை உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன். அடுத்து வந்து ஊடகவியலாளர் ராஜீப் சர்தேசாயினுடைய முக்கியமான பதிவு. அது ஒரு 10 இடங்கள் தான் வந்து குஜராத்தில் ஒரு காலி இடமாக இருக்குது, வேகன்சி இருக்குது. இந்த புரூச்சில் வந்து அது அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஏராளமான பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு வந்து வேலைவாய்ப்பின்மை வந்து அதனுடைய கோர முகத்தை காட்டுகிறது அப்படின்ற அந்த பதிவை ராஜ்தீப் வந்து காண்பித்திருக்கிறார். அந்த பதிவு தான் அது, அதையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன். அடுத்து வந்து நாசா ஒரு அழகான ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி ஒரு புகைப்படத்தை அதனுடைய நுட்பமான தொலை நோக்கி கருவிகளின் மூலம் ஒரு படம் பிடித்து காண்பித்திருக்கிறது. அதாவது அந்த படம் என்ன அப்படின்னா, ஒரு கொந்தளிக்கும் கடலை பார்ப்பது போல வானத்தில் வந்து ஹைட்ரஜன் வாயு வந்து சமுத்திர கோளமாய் அப்படி உளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய படத்தை தான் நீங்கள் காண்பிக்கிறீர்கள். தொழில்நுட்பமும் எவ்வளவு தூரம் தொழில்நுட்ப மாற்றம் இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சிக்க முடியுது. இயற்கை எவ்வளவு அழகானது அப்படின்றதையும் அந்த புகைப்படம் நமக்கு காண்பிக்கிறது. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.